நண்பர்களுக்கு வணக்கம். ஜிடிபி எனும் பொய் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம தொடரில் ஜிடிபி அப்படிங்கிறது மூன்று துறைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னும், உற்பத்தி துறை, தொழில்துறை, சேவைத்துறை, இந்த மூன்று துறைகளினுடைய மதிப்பையும் கூட்டி தான் ஜிடிபி கணக்கிடப்படுதும் அப்படின்னு பார்த்தோம். அத்தோட சேவைத்துறை அப்படிங்கிற ஒரு துறையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையில் வளர்ச்சி கிடையாது. ஒரு நாட்டில் சேவைத்துறை அதிகமாக வளர வளர சாமானிய மக்கள் பெரிய அளவில் சுரண்டப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இந்த சேவைத்துறை இல்லாமல் தொழில்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு இல்லைங்களா, அந்த துறையும் கூட ஒரு நாட்டை சீரழிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் ஈடுபடக்கூடிய ஒரு துறையாகத்தான் இருக்குது. ஒரு நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் அந்த நாட்டை சீரழிவை நோக்கி எடுத்துகிட்டு போகும், ஒரு நாட்டினுடைய தொழில்துறை வளர்கிறப்போ அந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் மேலேயும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறது ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வளரும் நாடுகள் அல்லது மூன்றாவது உலக நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளில் ஒரு பொருள் வந்து 3 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு விற்கப்படுது அப்படின்னா, உண்மையில் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின இயற்கை வளங்களோட மதிப்பு அப்படிங்கிறது 5 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்குது. ஒரு பொருளை உருவாக்கி விற்கிறப்பயே அந்த நாட்டுக்கு அதன் மூலமாக 2 ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அதுபோக அந்த பொருளை உருவாக்குறப்ப ஏற்பட்ட அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக அரசாங்கம் வந்து இன்னும் செலவு பண்ணுறப்போ அந்த நாட்டினுடைய நட்டம்ங்கிறது இன்னொரு 3 ரூபாய் அல்லது அதற்கு மேலே போகுது. ஆக மொத்தத்தில் வளரும் நாடுகளில் ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சு விற்கப்படுறப்போ அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு பதிலாக பெரிய அளவில் நஷ்டம்தான் கிடைக்குது. ஆனால் அதே சமயம் வளரும் நாடுகள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறப்போ அது அவங்க பெரும்பாலும் நேரடியாக விற்கிறது இல்லை. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல்நிலை உலக நாடுகள் இந்த வளரும் நாடுகள் கிட்ட இருந்து அந்த பொருளை 3 ரூபாய்க்கு வாங்கி அவங்க இன்னொரு நாட்டுக்கு 5 ரூபாய்க்கோ 6 ரூபாய்க்கோ விற்பாங்க. இந்த செயல்முறையில் இந்த வளர்ந்த நாடுகள் வந்து எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியும் எதிர்கொள்றதில்ல, எந்த இயற்கை வளத்தையும் அழிக்கிறதில்ல. ஆனால் அதே சமயம் அவங்க ஒரு வேலையுமே செய்யாமல் ஒரு 50%லேருந்து 100% வரைக்கும் லாபம் மட்டும் அடைகிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அணு உலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பெட்ரோலியம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, மீத்தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்ந்த நாடுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா, ஜப்பான் மாதிரியான நாடுகளை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 25 ஆண்டுகளில் அங்கே பெரிய அளவில் பெட்ரோலிய சுரங்கங்கள் தோண்டப்படலை, பெரிய அளவில் அணு உலைகள் அமைக்கப்படலை, பெரிய அளவில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய திட்டங்கள் எதையுமே அவங்க கொண்டு வரல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் தரகர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி உலக நாடுகளுக்கு நடுவில் தரகு செய்யக்கூடிய அந்த வேலையை மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப வலிமையான நாடுகளாக இருக்கிறதுனால அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து நகர்த்திட்டு நம்மளை மாதிரியான வளரக்கூடிய நாடுகளால் நேரடியாக வணிகம் செய்ய முடியல. இதன் காரணமாக நம்முடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சுற்றுச்சூழல் அழிவு அப்படிங்கிறது நம்ம ஜிடிபி வளர்ச்சியில் எதிரொலிக்காது. நீங்கள் ஜிடிபி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த தொழில்துறை வளர்ச்சியால் நம்ம அடைஞ்ச சுற்றுச்சூழல் நஷ்டம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி ஜிடிபி வளர்ச்சியில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அழிவை கூட ஜிடிபி உயர்வாக நம்ம பார்க்கறதுக்கு நிறைய சாத்தியங்கள் ஏற்படுது. வல்லரசு நாடுகள் அல்லது வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளை பார்த்தோம் அப்படின்னா, அணு ஆயுதங்கள் ஆரம்பித்து சொகுசு கப்பல்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க உற்பத்தி பண்ணி சர்வதேச சந்தையில் விற்கிறாங்க. இப்போ நம்ம இராணுவத்துக்கு வந்து நவீன ஆயுதங்கள் வேணும், பெரிய பெரிய விமானங்கள் வேணும் அப்படின்னா நம்மளாம் வளர்ந்த நாடுகள் கிட்டேருந்தான் பொதுவாக வாங்குகிறோம். ஆனால் அந்த வளர்ந்த நாடுகள் எந்தெந்த பொருளெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போனால், பருத்தியை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க, ஆரஞ்சு பழத்தை இறக்குமதி பண்ணுறாங்க, கோழி முட்டையை இறக்குமதி பண்ணுறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னப்பா பெரிய பெரிய விமானங்கள்லாம் பண்ணுற, கணினியெல்லாம் பண்ணுற, ஆனால் வந்து ஒரு பருத்தியையும் ஆரஞ்சையும் போயிட்டு நீங்கள் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை உங்களால் சொந்தமாக உற்பத்தி பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்களால உற்பத்தி செய்ய முடியாதுன்னு கிடையாது, அவங்க அதை உற்பத்தி செய்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உணவுங்கிறது கண்டிப்பாக வேணும், நம்ம வந்து அதை உற்பத்தி செஞ்சு தான் ஆகணும். அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களை நம்ம உற்பத்தி செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இந்திய மக்களுக்கு வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் சில பொருட்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுங்க, ஏற்றுமதியின் மூலமாக நீங்கள்லாம் பணக்காரங்களாக ஆகிடலாம், ஏற்றுமதியின் மூலமாகத்தான் இந்தியா வந்து வல்லரசு நாடாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வல்லரசு நாடுகள் வந்து அப்படியெல்லாம் பெருசாக ஏற்றுமதி பண்ணுறது இல்லையே, விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது இல்லையே, உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது இல்லையே, பொதுவாக அவங்க வந்து இடைத்தரகு தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பதில் இருக்காது.
நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு நாடு எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பற்றி கவனிக்காமல் அதிகமான ஏற்றுமதியில் ஈடுபடுதோ அந்த அளவுக்கு அந்த நாடு எதிர்காலத்தில் ஏழையாக மாறும். இது எதற்கு சமமானது அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து அடுப்பெரிக்க விறகு இல்லை அப்படின்னு கேட்ட உடனேயே, இருங்க விறகு தானே இல்லை அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இருக்க கூரையெல்லாம் பிடுங்கி பிடுங்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தா அடுத்து வரப்போகிற மழை காலத்தில் நமக்கு ஒதுங்கிறதுக்கு கூரையே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த விவசாய பொருட்களாக இருக்கட்டும் அல்லது இயற்கையை சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா காலப்போக்கில் நம்ம மிகப்பெரிய ஏழைகளாக மாறுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உழைப்பு அப்படின்னு சொன்னாலே அது நல்லதுங்கிற மாதிரியும் உற்பத்தி அப்படின்னு சொன்னாலே அது நல்லதுங்கிற மாதிரியும் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் எல்லா உற்பத்தியுமே நல்ல உற்பத்தி கிடையாது. இந்த அறிவு சங்ககால தமிழர்களுக்கு நிறையவே இருந்தது. சங்ககால தமிழர்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா இரும்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு உற்பத்தி பொருளாக நம்மக்கிட்ட இருந்திருக்கு. சேலத்தில் கிடைச்ச மிக பழமையான இரும்பாயுதம்ங்கிறது கிமு 2000வது ஆண்டை சேர்ந்தது அப்படின்னு ஆய்வறிக்கை நம்ம கையில் இருக்குது. நம்ம எகிப்துக்கு வந்து இரும்பை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அலெக்சாண்டர் மாதிரியான பெரிய வீரர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இரும்புக்காக இயங்கியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற டெமாஸ்கஸ் வாள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கப்பட்ட இரும்புல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த இரும்புங்கிறது இருந்தது. ஆனால் சங்க காலத்தை சேர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அந்த உயர்ந்த இரும்பை ஏற்றுமதி பண்ணலை. அதற்கு பதிலாக மிளகு வாசனை திரவங்கள் மாதிரியான பொருட்களை தான் அவங்க ஏற்றுமதி பண்ணாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ இரும்பு மாதிரியான உலோகங்கள் எல்லாமே இயற்கையில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள். ஒரு தாது பொருளை நீங்கள் தோண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அதனுடைய உற்பத்தி தீந்து போகிறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்குது. அப்படி இயற்கையிலே தீந்து போச்சுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாது. அதே மாதிரி ஒரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாது பொருளை நம்ம எந்த அளவுக்கு தோண்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பை நம்ம எதிர்கொள்வோம். ஆனால் மிளகு அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாய உற்பத்தி பொருள். ஒரு மிளகு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய நீர்வளம்ங்கிறது கொஞ்சம் அதுக்காக போகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்படாது. அதனால தான் இரும்பு அப்படிங்கிற தாது பொருளும் மிளகு அப்படிங்கிற ஒரு விளைபொருளும் இருக்கப்போ தமிழர்கள் தாது பொருளை ஏற்றுமதி பண்ணாமல் விளைபொருளை ஏற்றுமதி பண்ணாங்க. அதே சமயம் அந்த தாது பொருளை பயன்படுத்தி இரும்பு ஆயுதங்களை உருவாக்கி ஒரு வல்லரசு மக்களாக அவங்கள வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு எல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இந்த தாது பொருட்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டு உணவுப் பொருட்களை நம்மளே வச்சுக்கிட்டு இன்னைக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மக்களையும் ஏழையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்முடைய ஒரு பொருளாதார அறிவற்ற தன்மையை தான் நமக்கு காட்டுது. இப்படி நம்ம வந்து தொழில்துறை தான் நம்முடைய நாட்டை வந்து மேம்படுத்தும், நம்ம நாட்டில் வந்து தொழில்துறை வளர்ச்சி தான் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சி எடுக்கக்கூடிய முடிவுகளால் இந்த நாட்டினுடைய இயற்கை வளம் அப்படிங்கிறது பெரிய அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கார் தொழிற்சாலைகளை மூடிட்டு போகிறாங்க. அதை வந்து ஒரு மிகப்பெரிய சோகம் மாதிரியும், கார் தொழிற்சாலையெல்லாம் போயிட்டுன்னா ஒரு 4000 பேருக்கு வேலை போயிடும், 1000 பேருக்கு வேலை போயிடும், நம்ம வந்து எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி என்னென்னா, ஒரு கார் வந்து ஒரு இடத்துல உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா அந்த உற்பத்திக்காக கூடிய ஒட்டு மொத்த தண்ணீர் செலவு அப்படிங்கிறது 400,000 லிட்டர். ஒரு கார் உற்பத்தி பண்ணுறப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய 400,000 லிட்டர் தண்ணி வந்து அதனால் வீணாகுது அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாடு மாதிரியான தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு தேவை தண்ணீரா அல்லது காரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இங்கே உற்பத்தி ஆக போகிற காரை இந்த மக்கள் பயன்படுத்த போகிறதில்லை. இங்கே தான் அந்த கார் உற்பத்தி ஆகுது அப்படின்னாலும் இந்த மண்ணின் மக்களுக்கு அந்த காரை வாங்குறதுல ஒரு முன்னுரிமையோ சலுகையோ குறைஞ்ச விலையோ கிடைக்க போகிறதில்லை. ஆனால் எங்கள் ஊர்லேயும் நாங்கள் கார் உற்பத்தி பண்ணுறோம், அதுவும் அயல்நாட்டு நிறுவனங்கள் வந்து உற்பத்தி பண்ணுது, அது என்னமோ நம்ம உற்பத்தி பண்ணுற மாதிரி நம்ம சொல்லிப்போம். அந்த வீண் பெருமைக்காக ஒவ்வொரு கார் உற்பத்தி ஆகிறப்பையும் நம்ம 400,000 லிட்டர் தண்ணீரை இழந்திருந்தோம் அப்படின்றதான் உண்மை. ஆனால் அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் நம்ம ஊரில் இருக்க கார் தொழிற்சாலைகள்லாம் மூடப்படுறப்போ ஐயோ தொழிற்சாலை போயிட்டு 4000 பேருக்கு வேலை போயிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர இதனால் நம்ம சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்புலேருந்து தப்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறதுக்கே மறந்துடுறோம். அந்த அளவுக்கு ஜிடிபி வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி, தொழிற்சாலைகள் தான் வந்து ஒரு மாநிலத்துக்கு முக்கியமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முட்டாள்களாக நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். இப்படி தொழில்துறை பொருட்களை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறதுனால நஷ்டம் அடைகிற மாதிரியே விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுனாலையும் நம்ம நஷ்டம் அடைகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு நாடுமே வந்து ஆரஞ்சு பழங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, முட்டையை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, அவங்க வெளியிலேருந்து தான் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி உற்பத்தி பண்ணாத நாடுகளுக்கு ஆரஞ்சு பழங்களையும் முட்டையையும் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக வந்து இந்தியாங்கிறது இருக்குது. இதை நம்ம வந்து பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால்
அவங்க ஏன் உற்பத்தி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆரஞ்சு பழத்தை உருவாக்கி அறுவடை பண்ணுறப்போ அதற்காக கூடிய தண்ணீரினுடைய செலவு அப்படிங்கிறது 560 லிட்டராக இருக்குது. அதே மாதிரி ஒரு கோழி முட்டை வந்து உருவாகி வெளில வர்றப்போ அந்த முட்டை உருவாகிறதுக்கு நம்ம செலவு செய்யக்கூடிய தண்ணீரினுடைய அளவு அப்படிங்கிறது 196 லிட்டராக இருக்குது. இதை நம்ம வந்து மறை நீர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளினுடைய விலை மதிப்பு அப்படிங்கிறது அந்த பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய தண்ணீர் செலவினுடைய விலை மதிப்பு அப்படின்னு கணக்கிறதுக்கு தான் மறைநீர் தத்துவம் அப்படின்னு பேரு. அந்த தத்துவத்தை நம்ம வந்து அடிப்படையாக பார்க்குறப்போ 560 லிட்டர் தண்ணியை பயன்படுத்தி உருவாக்கப்படுற ஒரு ஆரஞ்சை நம்ம 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சரியான ஏற்றுமதியா, உண்மையிலே அது லாபமாங்கிறத மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அப்படிங்கிறதே வந்து ஒரு தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடிய பகுதி தான். இங்கே வந்து வெயில் காலம் வந்துட்டுனா எத்தனை பேருக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னே நமக்கு தெரியலை. அண்டை மாநிலங்கள் எல்லாம் நம்ம வந்து தண்ணி வேணும்னு கேட்டுட்ருக்கோம். இப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தவர் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். நிறுவனத்தை ஆரம்பித்து 200 லிட்டர் தண்ணி வந்து 4 ரூபான்னு நான் விற்கிறேன் அப்படின்னா இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறவர் சொன்னார்னா அவர் மேலே மக்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? கண்டிப்பாக கோபம் வரும்ல. ஆனால் அப்படி செய்யக்கூடிய நபர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, கடந்த 2019 கணக்கெடுப்பின்படி நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய முட்டை உற்பத்தியாளர்கள் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செஞ்ச அந்த முட்டைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 3 கோடி. முட்டைகள் வந்து ஒரு முட்டை 4 ரூபாய் அப்படின்னு விளைவிக்கப்பட்டு வளைகுடா நாடுகளுக்கு விற்கப்பட்டது. இப்போ நம்ம நல்லா பார்க்குறோம், 1 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னாலே 20 ரூபா கேட்குறாங்க. அதாவது நம்ம தாமிரபரணியிலேருந்து அக்வாஃபினா நிறுவனம் வந்து தண்ணி எடுக்கும், அந்த தண்ணியை நம்ம வந்து விலை வாங்கணும் அப்படின்னா அது வந்து 20 ரூபா கொடுத்து நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு முட்டையின் மூலமாக கண்ணுக்கே தெரியாமல் 200 லிட்டர் தண்ணியை 4 ரூபாய் அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி அப்படிங்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய நிறைய வளங்கள் வெளில போயிட்டுருக்கு. இதன் காரணமாக மக்களுக்கு அவங்க அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களும் வளங்களும் கிடைக்காம போகிற அபாயம் இருக்குது. எதிர்காலத்தில் அந்த வளம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுது. சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான பிரச்சனை கிடையாது. அது நம்மளை மட்டும் பாதிக்க போகிறது கிடையாது, நமக்கு அடுத்து வரக்கூடிய 10 சந்ததிகள் 20 சந்ததிகளை கூட அது பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களில் 40% உயிரினங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அந்த உயிரினங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய 10-20 ஆண்டுகளுக்குள்ள அழிந்து போகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னும் உலகத்தில் இருக்க சுற்றுச்சூழலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த உயிரினங்கள்லாம் அழியிறப்போ அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இழப்பை கணக்கிடக்கூடிய சக்தி கூட மனித இனத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உலகத்தில் இதுவரைக்கும் 700,000 விதமான பூச்சிகளை மனிதர்கள் கண்டறிந்து அந்த பூச்சிகளுக்கெல்லாம் பெயர் வச்சுருக்காங்க. ஆனால் அதே சமயம் மனிதர்களால் பெயர் வைக்கப்படாத பூச்சி இனங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்னும 2,000,000 பூச்சி இனங்களுக்கு பெயரே வைக்கப்படலை அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அந்த பெயர் வைக்கப்படாத 2,000,000 பூச்சி இனங்களில் 6-8 லட்சம் பூச்சி இனங்கள் இனி வரக்கூடிய 30 ஆண்டுகளுக்குள்ளே அழிய போகுது. ஆக மொத்தத்தில் ஒரு பூச்சி இனத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த பூச்சி இனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம இழக்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு முன்னறிமுகம் இல்லாத இழப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது தனியாக இருக்குது, மனிதர்கள்ங்கிறவங்க தனியாக இருக்காங்க. மனிதர்களுடைய இழப்பு தனி, சுற்றுச்சூழலோட இழப்பு தனி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சுற்றுச்சூழலோட இழப்பு அப்படிங்கிறது மனிதர்கள் மேலே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சிட்டுக்குருவிகள் அப்படிங்கிறது மனிதர்களோட சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். வாத்து அப்படிங்கிறது மனிதர்களோட சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயம் சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறையிறப்போ அதன் மூலமாக வெட்டிக்கிளிகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது. பெரிய அளவில் வெட்டிக்கிளிகள் வந்து தானியத்தை நாசம் பண்ணுது. அதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டு 1,000,000,000 லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தில் செத்து போகிறாங்க. ஆக மொத்தத்தில் சிட்டுக்குருவிக்கும் மனிதருக்கும் நேரடி தொடர்பே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சாலும், மனிதர்களை இந்த அழிவிலிருந்து காக்கக்கூடிய அரணாக சிட்டுக்குருவிகள் இத்தனை நாளாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு உண்மை. அதே மாதிரி சமீப ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து டெங்கு மலேரியா மாதிரியான பெரிய ஜுரங்கள்லாம் வந்து அதிகரிச்சிருக்குது, கொசு இனங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னு கேட்குறப்போ, முன்னாடியெல்லாம் நீர்நிலைகளில் வாத்து வந்து அதிகமாக இருந்தது, அது வந்து கொசுக்களை வந்து லார்வாங்கிற அந்த நிலையிலே சாப்பிட்டுட்டு இருந்தது. இப்போ வாத்துக்கள் அழிஞ்சு போனதுனால இந்த மாதிரியான நோய்கள்லாம் அதிகமாக பரவுது, அதிகமாக கொசு வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு காலத்துல வாத்துக்கள் வந்து வெளியில ஓடிட்டு இருந்தப்போ அதெல்லாம் ஒரு பெரிய தொந்தரவா நம்ம நினைச்சிருக்கோம். யாரையாவது நம்ம திட்டணும்னா கூட வாத்து முட்டால் வாத்து மடையன் அப்படின்னு தான் திட்டம். அந்த அளவுக்கு நம்மளால ரொம்ப குறைத்து மதிப்பிடப்பட்ட உயிரினங்கள்ல ஒன்னா அந்த வாத்து இருந்திருக்கு. ஆனா வாத்து கூட மனிதர்களை வந்து மிகப்பெரிய அளவுல காப்பாத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புதிய செய்தியா இருக்கலாம். இது எல்லாம் போக நம்மாழ்வார் வந்து ஒரு தகவலை சொல்லுவார். என்னன்னா காட்டுல வந்து அழிந்து திரியக்கூடிய ஒரு மானை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மான் தனது கொம்புகளால சூரிய ஒளி வந்து கிரகிச்சு அந்த சூரிய வழியை வந்து ஒரு உரம் மாதிரியான ஒரு ஆற்றலாம் மாற்றி தன்னுடைய கால் குழம்புகளால தரைக்கு கொடுக்குது. அதன் மூலமாக மான்கள் செல்லக்கூடிய பகுதியில நிறைய வந்து விளைச்சல் இருக்குது அப்படின்னு நம்மால் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நமக்கு தெரியாமலேயே இந்த இயற்கையை சமநிலையில வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் இருக்கு. இந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்ச பின்னாடிதான் அது வந்து என்ன பணியை பண்ணிட்டு இருந்தது, அதனால மனிதர்களுக்கு என்ன நல்லதெல்லாம் நடந்தது அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும். இந்த உயிரினங்களுடைய அழிவு அப்படிங்கிறது அந்த உயிரினங்களின் தனிப்பட்ட அழிவா இல்லாம பெரிய அளவுல மனிதர்களுடைய அழிவுக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கறதான் உண்மை. ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து எனக்கு தொழில் வளர்ச்சி தேவை, இன்னைக்கு நான் சாப்பிடணும், இன்னைக்கு நான் வந்து கலர் கலரா சட்டை போட்டுக்கணும், இன்னைக்கு நான் கார்ல போகணும் அப்படின்னு நினைச்சு அதன் மூலமாக நாளைக்கு நம்மளுடைய உயிரையே கூட நம்ம இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் சுற்றுச்சூழல் தொடர்பான அறிவே இல்லாம தொழிலை வளர்க்கிறப்போ ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படியெல்லாம் இயற்கையை அழிச்சு உயிரினங்களை அழிச்சு அதன் மூலமாக மனிதர்கள் வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணி அந்த பொருட்கள்ல இருந்து மனிதர்களுக்கு என்ன கிடைக்குது, மனிதர்கள் வந்து அந்த பொருட்களின் மூலமாக வந்து உயர்வானவங்களா மாறிட்டாங்களா அல்லது மகிழ்ச்சியாவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொருள்களை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்கட்டும், அதே மாதிரி பொருட்களை அதிகமாக வாங்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இவங்க யாருமே தனிப்பட்ட முறையில மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களுடைய இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அவங்கள வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கல அப்படிங்கறதா உண்மை. அப்போ ஒரு மனிதன் வந்து உயர்ந்துட்டான், ஒரு மனிதன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த மனிதர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்போ இந்த பொருளாதாரத்துல முன்னேறின மக்கள்ன்றவங்க எங்க இருக்காங்க, உண்மையிலே மகிழ்ச்சியான மக்கள்ங்கிறவங்க எங்க இருக்காங்க, பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறப்போ அதன் மூலமாக மகிழ்ச்சி எந்த அளவுக்கு குறையுது, நம்ம உண்மையிலே நாளைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் இந்த தொடரினுடைய நிறைவு பகுதியான அடுத்த பகுதியில பார்க்கலாம்.